Peppers Entertainment Television. Turn on the heat. हरहर नमः पार्वती वजये हरहर महादेव तन्नाडुடைய சிவனே போற்றி எண்ணாட்டவர்க்கும் இறைவா போற்றி जय श्री गुरु महाराज की जय துணையும் தொழும் தெய்வமும் பெற்றதாயும் சுருதிகளின் பணையும் கொழுந்தும் பதிகொண்ட வேரும் பனிமலர் பூங்கணையும் கருப்பு சிலையும் என் பாகாங்குகமும் கையில் அணையும் திரிபுர சுந்தரி ஆவது அறிந்தனமே. நயன்பர்களே, சுந்தரமூர்த்தி நாயனார் வரலாற்றை அனுபவித்து வருகின்ற நாம் அடியார்களுடைய பெருமையை திருவாரூரிட பரமேஸ்வரன் தில்லைவாழ் அந்தனர்தம் அடியார்க்கும் அடியேன் என்று அடி எடுத்து கொடுக்க திருத்தொண்டத் தொகை என்னும் ஒரு நூலை பாடினார். இதுவே சுந்தரர் தன் காலத்திற்கு முற்பட்டவர்களாக வாழ்ந்த சிவன் அடியார்களை, நாயன்மார்களை, அவருடைய சரித நிகழ்ச்சிகளை மிகவும் சுருக்கமாக பாடுகிறார். இந்த பெரிய புராணத்திற்கு மூலமே சுந்தரமூர்த்தி சுவாமிகள் பாடின திருத்தொண்டத் தொகைதான். இவ்வாறு திருத்தொண்டத் தொகை பாடி அடியாருடைய பெருமையை சிவபெருமான் என்ன காரணத்திற்காக சுந்தரமூர்த்தி நாயனாரை உலகிற்கு அனுப்பினாரோ, கமலினி அணிந்திதையை பார்த்து விரும்பியதால் பூலோகத்திற்கு செல் என்று சொன்னது வியாஜ்யம், வெளிப்படையான கதை அது. ஆனால் உள்பொருளாக அமைந்தது அடியார்களுடைய பெருமையை சுந்தரமூர்த்தியை கொண்டு பாட வேண்டும் என்பதுதான். இப்படி அடியார்களுடைய பெருமையை பாடியவன் திருவாரூரிலே தங்கியிருக்கிறார். பறவை நாச்சியாரோடு இல்லற வாழ்வை சிறப்பாக நடத்தி வருகிறார். அவ்வாறு வாழுங்காலத்திலே அவர் மீது அன்பு கொண்ட குண்டையூர் கிழார் என்னும் வேளாளப் பெருந்தகை. வேளாளர் என்றாலே வயல் வழிகளில் பயிரிட்டு தானும் உண்டு மற்றவருக்கும் அந்த நெல் போன்ற தானியங்களை கொடுத்து உதவுகின்றவர்கள். வேளாளர் உதவி செய்பவர் என்பது பொருள். இந்த முறையில அந்த குண்டையூர் கிழார் சுந்தரமூர்த்தி நாயனார் மீது மிகுந்த அன்பு கொண்டு அவருடைய குடும்பத்திற்கு தேவையான நெல், பருப்பு, சர்க்கரை முதலிய அனைத்து பொருட்களையும் கொடுத்து வந்தார். இப்படி தொடர்ந்து நடக்கும் பொழுது பஞ்சம் ஏற்பட்டது. மழை இன்மை காரணம். அவரிடமும் சுந்தரமூர்த்தி சுவாமிகளுக்கு கொடுப்பதற்கு நெல் இல்லை. அவர் என்ன செய்வார்? நம்முடைய கடமையை செய்ய வேண்டாமா என்று எண்ணி பரமேஸ்வரனிடம் முறையிட்டார், உறங்கினார். அவருடைய கனவில பரமேஸ்வரன் சென்று, உமக்கு அருள் புரிகின்றேன், நிறைய நெல்லை கொடுக்கின்றேன், நீ சுந்தரமூர்த்திக்கு கொடுக்கலாம் என்று சொன்னார். அதன் பிரகாரத்தில் அந்த ஊரில் நெல் நிரம்பி வழிந்தது. குபேரனுடைய அருள் கிடைத்தது. சிவபெருமானுடைய கட்டளையினால் குபேரன் அந்த பணியை செய்தார். சுந்தரமூர்த்தி சுவாமியிடம் சொல்வதற்காக இவர் புறப்பட்டு திருவாரூர் வருகிறார். திருவாரூரிலே இருந்த சுந்தரமூர்த்தி சுவாமிகளுக்கும் சிவபெருமான் கனவில இந்த செய்தியை உரைத்தார். அவரும் இவரை காண வந்தார். அந்த நெல்லை பார்த்து மலைக்கு போய்விட்டார். ஏனென்றால் மலை மலையாக நெல் குவிந்திருக்கிறது. மலை மலையாக இருக்கும் பொழுது மடைக்காவல் என்ன செய்வது? அப்பனே, எப்படி நான் எடுத்துக்கொண்டு செல்வது என்று இறைவனிடம் முறையிட்டார். இறைவன் பூதகணங்களை கொண்டு அன்று இரவே திருவாரூர் முழுவதும் நிரப்பிவிட்டார் அந்த நெல்லை. பறவை நாச்சியார் காலையில பார்த்தால் வீட்டு வாசலிட நெல், ஒவ்வொரு வீட்டு வாசலிலும் நெல் குவியலாக இருக்கிறது. இறைவனுடைய கருணையை எண்ணி வியந்தார்கள். அடியாருக்கு தொண்டு செய்தால் ஆண்டவன் அவர்களுடைய குடும்ப ரட்சணையை, குடும்பத்தை காப்பாற்றுதலை செய்கிறான் என்பதை காட்டுகின்ற இடம் இந்த இடம். அதிகமாக இருந்த நெல்லை, ஒவ்வொரு வீட்டு வாசலிடம் இருந்த நெல்லை அவர்களே எடுத்துக்கொள்ளலாம் என்று பறையறைந்தார்கள். பறவை நாச்சியார் அவ்வாறு செய்தார். தான் பெற்ற இன்பம் பெருக இவ்வையகம் என்ற உயர்ந்த குறிக்கோள் இது. இவ்வாறு அற்புதங்கள் நிகழ்ந்து கொண்டிருக்க பங்குனி உத்தரம் வந்தது. திருவாரூரில் பங்குனி உத்தரம் ரொம்ப விசேஷம். அந்த பங்குனி உத்தரத்திலே ஊருக்கு வருகின்றவர்கள் எல்லாருக்கும் தானம் தர்மம் செய்ய வேண்டும் என்று விரும்பினார். என்ன பண்ணுவார் அவர்? யார்கிட்ட போய் கேட்பார்? தன்னுடைய நண்பர் பரமேஸ்வரனிடம்தான் கேட்க முடியும். அதான் முன்னாடியே நாம் பார்த்தோம், அவருடைய நெறி சகா தோழமை நெறி என்று. திருப்புகலூர் என்ற க்ஷேத்திரத்திற்கு சென்று அங்கே இரவு தங்குகிறார். மடத்தில் தங்கும் பொழுது தலைக்கு தலையணைக்கு பதிலாக செங்கற்களை வைத்துக்கொண்டு இவரும் அடியார்களும் உறங்குகிறார்கள். சுந்தரமூர்த்தி நாயனாரும் மற்றவர்களும் உறங்குகிறார்கள். மறுநாள் காலையிலே பார்த்தால் அந்த செங்கல்கள் அத்துணையும் தங்க பாடங்களாக, தங்க கற்களாக மாறியிருந்தன. இறைவனுடைய பெருமையை எண்ணி வியக்கிறார். தம்மையே புகழ்ந்து இச்சை பேசினும் சார்திலா தொண்டர் தரியிலா பொய்மையாளரை பாடாதே புலவீன் எந்தை புகழூர் பாடுமின் இம்மையே தரும் சோறும் கூரையும் ஏற்றலாம் இடர் கெடலுமாம் அம்மையே சிவலோகமாழ்வதற்கு அஜுரவில்லையே. இந்த பாடல்ல இந்த உலகத்திற்கு தேவையான செல்வமும் கிடைக்கும், மோட்சமும் கிடைக்கும், பரமேஸ்வரனை பாடுங்கள் என்கிறார். மேற்கொண்டு சரிதத்தை பார்ப்போம். நன்றி, வணக்கம்.